எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சினம் என்றால் கோபம் என்று பல பேருக்கு சகிப்புத்தன்மை குறைந்து சினமே மேலோங்கி நிற்கிறது. இதனால் நிறைய கஷ்டங்கள் வருகிறது. இந்த சூழ்நிலையில் தன்னையே கொல்லும் சினம் என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சாஸ்தா தரவு பள்ளி அமைப்பிற்கு என் நன்றியை கூறி என் பேச்சை தொடங்குகிறேன். சினம் ஏன் வருகிறது? நம்மை உறவு துன்படுத்தும் போது அல்லது நம் எதிர்பார்ப்புகள் நம்மை ஏமாற்றும் போது நமக்கு சினம் வருகிறது. கோபம் வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? சினத்தில் சிலர் தன்னையே மறந்து பெருமனசு புண்படுத்தும்படியாக தகாத வார்த்தைகள் பேசிவிடுகிறோம். இவ்வாறு தகாத வார்த்தைகளால் புண்படுத்தப்பட்ட மனதில் உண்டாகும் காயம் ஆறவே ஆறாது. சில சமயத்தில் அது பகையாக கூட மாறிவிடும். நம்மை இன்னும் சிலர் சாப்பிடாமல் தூங்காமல் என்று தன்னைத்தானே வளர்த்தி கொள்கிறோம். இத்தகைய சினத்தில் விளைவுதான் என்ன? கோபம் மிக மோசமான நோய்களையும் மிக ஆபத்தான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் உண்டாக்குகிறது என்று பல ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. ஒரு பக்கம் நம் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் நம் நல்ல உறவுகளையும் நட்புகளையும் இழக்கின்றோம். சினத்தினால் நமக்கு இழப்புதான் அதிகம். சரி, கோபம் வந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும். அந்த சினத்தை கையாள தவிர்த்தால் நம் கோபத்தை ஆக்கப்பூர்வமாக மாற்றிக்க முடியும். மேலும் வள்ளுவர் ஒரு குறளில் நம்ம துன்பம் செய்து வைத்து நீ நன்மை செய்துவிடும் எங்கியார் அது தவிர்க்கு வழங்கி உன் மீது மதிப்பும் மரியாதையும் அம்பும் கொள்வர். சினத்தினால் பகையை ஏற்படுத்திக் கொள்வதை விட அம்பினால் நட்பை ஏற்படுத்திக் கொள்வது எவ்வளவு நல்லது! சினத்தை தவிர்ப்பதன் மூலம் நாம் ஒரு இனிய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காப்பாக்கால் தன்னையை கொல்லும் சினம் என்ற தெய்வ குழு வள்ளுவ வாக்கியபடி தன்னையை கொல்லும் சினத்தை நாம் கொன்று பெற்று விடுவோம். அம்பே சிவன் சிவத்தை ஏற்போ சினத்தை தவிர்ப்போம். நன்றி. விடைபெறுகிறேன்.